இறைவன் மிகப்பெரியவன். இந்த கேட்டுக்கு உள்ள தெரியக்கூடிய இந்த இடம், பெண் குழந்தைகள் ஒரு காலத்தில் பிறந்தால் பாலைவனம் மணல்ல உயிரோடு புதைக்கப்பட்டார்கள். அவர்கள் பெண் குழந்தைகள் அப்படிங்கிறதே சைத்தானுடைய அடையாளம் அப்படின்னு நம்பி பெண் குழந்தைகள் புதைக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ரசூல்லா வந்து அதை தடுத்தார்கள், அது தடை செய்யப்பட்டது. பெண் குழந்தைகள் பிறந்தால் நற்செய்தி என்று அறிவிப்பு செய்யுங்கள் என்று உலகத்திற்கு ஒரு புரட்சி செய்தியை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த இடம் இந்த இடம். ரசூல்லாவினுடைய ஹதீஸ்ல எத்தனையோ விடயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், எத்தனையோ செய்திகள் நமக்கு உண்டு. தாடி நனைய நனைய ரசூல்லா அழுதிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை குறித்து. அப்படி ஒரு பெண் பிள்ளை உயிரோடு புதைக்கப்பட்ட செய்தியை ஒரு சஹாபியை ஒருத்தவங்க சொல்லி அதை ரசூல்லா கேட்டு அழுது, தன்னுடைய தாடி நனைய நனைய அழுது சொன்னார்கள், இந்த கொடுமை நம் சமூகத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன இடம் இந்த இடம். இதை சுற்றி எவ்வளவோ ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது, எவ்வளவோ பெரிய பெரிய டெக்னாலஜிஸ் வந்து வளர்ந்துருச்சு, பக்கத்திலேயே வந்து பள்ளிவாசல் இருக்குது. ஆனால் இந்த இடத்தில் மட்டும் எந்த கட்டுமான பணிகளும் செய்யாமல், இந்த இடத்துல எந்த வேலைகளையும் செய்யாமல் இதை தடுத்து வைத்திருக்கிறார்கள். இறைவன் மிகப்பெரியவன். இதை அத்தாட்சியாக வைத்து பெண் குழந்தைகள் என்பவர்கள் எத்தனை முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த இறைவன் நமக்கு சொல்றான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பயணத்துல மிக முக்கியமான ஒரு இடமாக இந்த இடத்தை நான் பார்க்கிறேன். ரொம்ப 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 பிரதானமான செய்தியாக நான் பார்க்கிறேன். கள்ளிப்பால் கொடுத்து பெண் பிள்ளைகளை கருவிலேயே கொலை செய்வது, பிறந்தவுடன் கொலை செய்வதுங்கிற எத்தனையோ விடயங்களை நான் குழந்தையாக இருந்தபோது என்னுடைய ஊருக்கு பக்கத்தில் இருந்து நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து ரசூல்லா 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவித்தார்கள், பெண் குழந்தைகள் என்பவர்கள் எத்தனை முக்கியமானவர்கள், பெண் குழந்தைகள் என்பவர்கள் எத்தனை மேதமை மிக்கவர்கள். இன்றைக்கு இந்த அரபு உலகத்தில் நான் வந்து பார்க்கும்போது எல்லா துறைகளிலும் பெண்கள் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க, பெரிய ஆற்றலோடு இருக்கிறார்கள், பெரிய சுதந்திரத்தோடு இருக்கிறார்கள். இங்கே ஒருவேளை ரசூல்லாவினுடைய ஆட்சி இல்லாமல் இருந்திருந்தால் இங்கே பெண் பிள்ளைகள் இருந்திருப்பாங்களாங்கிற கேள்விக்குறி இருக்கு. இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி புதைக்கப்பட்ட இடத்தில் இருந்த இந்த இடத்திற்கும், பெண்கள் எல்லோரும் இத்தனை சுதந்திரமாக பல்வேறு துறைகளில் ஆளுமையாக இருந்து கொண்டிருக்கிற இந்த இடத்திற்கும் நடுவில் இருக்கிற இடம்தான் ரசூல்லா வெற்றி பெற்ற இடம், இஸ்லாம் வெற்றி பெற்ற இடம், இஸ்லாம் பெண்களை பாதுகாத்த இடம், இஸ்லாம் பெண்களுக்கு போற்றி அவர்களுக்கான இடத்தை கொடுத்த இடம். 2 பெண் குழந்தைகளை பெற்ற, அவர்களை கண்ணியத்தோடு பாதுகாப்பாக வளர்த்தால், நிறைய அன்பு செலுத்தி வளர்த்தால் அவர்களுக்கு சுவனத்தில் இடம் உண்டு, அவர்களோடு இணையாக நான் இப்படி இருப்பேன் என்று ரசூல்லா காண்பித்தார்கள். அந்த இடத்திற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய இடம் இறைவன் மிகப்பெரியவன். இந்த செய்திகளை எல்லாம் ஆவணப்படுத்தி இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து இருந்து உங்களோடு இவற்றை நான் பகிர்வதற்கு வல்ல ரஹ்மான் பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த இடம் இன்னும் ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லுகிறது. பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக, குடும்ப வன்முறைக்கு எதிராக மிகப்பெரிய களம் காண வேண்டிய அவசியத்தை இந்த செய்தி சொல்லுகிறது. எந்த பெண் குழந்தைகளை பாலைவன மணலில் புதைக்கப்படுதல் என்பதில் இருந்து ரசூல்லா காப்பாற்றினார்களோ, அதே பெண் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்மணிக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு ரசூல்லாவினுடைய உம்மத்துக்கும் இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நம் யாவருக்கும் தருவானாக. இதில் புதைக்கப்பட்ட பிள்ளைகள், பாலியல் வன்கொடுமையில் கொலை செய்யப்பட்ட பிள்ளைகள், குடும்ப வன்முறையில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று, கல்வி மறுக்கப்பட்ட பெண் பிள்ளைகள் என்று இந்த பூமியிலிருந்து விடைபெற்ற அத்தனை பிள்ளைகளுக்காகவும் நான் துவாக்களை கேட்கிறேன். வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு சுமணத்தில் மேலான பாக்கியத்தை தந்தருள்வானாக. இந்த பாவங்களிலிருந்து நாம் தடுக்கப்பட்டு நம் சமூகத்தில் ரசூல்லாவினுடைய செய்தியை கொண்டு போய் சேர்த்து நபிகள் காட்டிய பெண்ணியம் என்கிற பரப்புரையின் வாயிலாக பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கும், அவர்கள் பிறந்தால் அது நற்செய்தி என்று அறிவிப்பு செய்வதற்குமான இடமாக நம்முடைய வாழ்வியலை வல்ல ரஹ்மான் மாற்றித் தருவானாக. இந்த இடம் பெண் குழந்தைகளினுடைய சாபம், பெண் குழந்தைகள் மேல் இருந்த வலி, பெண் குழந்தைகள் மேல் இருந்த வேதனைகள், அவற்றுக்கெல்லாம் அத்தாட்சியாக நிற்கிறது.
அப்படி ஒரு இடம் இனி பூமியில் இல்லை. வல்ல ரஹ்மான் ரசுல்லாவின் வழியாக அதை பாதுகாத்து தந்திருக்கிறான். ரசுல்லாவின் வாழ்வியலின் வழியாக அதை பாதுகாத்து தந்திருக்கிறான். இதோ அப்படியே திரும்பினான் பள்ளிவாசல், மக்காவின் காபத்துல்லா உள்ள இருக்கிற இடம். அங்க இதே கோரிக்கையை அப்படியே நான் முன்வைக்கிறேன். யா அல்லாஹ், பெண் குழந்தைகளை பாதுகாக்கிற கருவியாக எங்களை நீ மாற்றி தருவாயாக, ரசுல்லாவின் உம்மத்துக்களாக எங்களை நீ மாற்றி தருவாயாக. ஆமீன், ஆமீன், ஆமீன் யா ரபில் ஆலமீன்.